ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நபர் வந்திருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா என் கணவரோட தம்பி தான் வந்திருக்காங்க. அவங்களாம் அவங்க ஒய்ஃப் வந்து அதுவும் பாத்தீங்கன்னா எப்ப வந்தாங்கன்னு கேளுங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 மாசம் ஆயிடுச்சு பாப்பாவோட. ஆமா 16 வந்தாங்க. பாப்பா 16 வந்தது, ரிட்டர்ன் இப்பதான் வந்திருக்காங்க. நல்ல வேலை அவங்க பாப்பா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வராம போயிட்டாங்க. தெரியும் தூங்குறாங்க எல்லாம் ஒரே மாதிரி சைக்கிள். என்ன சைக்கிள் தான் இங்க எல்லாருக்குமே பைக் இருக்கோ இல்ல? குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன சைக்கிள் இருக்கு, அதுங்க வச்சு விளையாண்டு சாம்லா டீ எப்படி இருக்கு? சுத்தமா நல்லா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் சொல்லணும்னா எனக்கே பிடிக்கல. ரியாவோட சமையல் எல்லாமே நல்லா இருக்கு. வத்தக்குழம்பு, ஆமா வத்தக்குழம்பு நான் ஒரு நாள் சாப்பிட்டேன். இட்லி ஊத்த முடியல அதனால அப்படியே தோசையை ஊத்திடலான்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி வைக்கிறதுக்கு வந்து தேங்காய் துருவி வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஐயா என்ன பண்ணுறீங்க? சட்னி தாளிச்சிட்டு இருக்குங்க. சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் கருவேப்பிள்ளை வேற இல்லைங்க. சொல்லியிருக்கலாம் பிரியாணி. நான் வந்து சரி வேண்டாம், கடைக்கு போக வேண்டாம். தோசை ஊத்தணும், இட்லிக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம். மாவு புளிச்சு போனதுனால சரின்னு தோசை மாத்தி ஊத்திடலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நீ சாப்பாடு தோசை சிக்கன் கிரேவியா? தோசை சிக்கன் கிரேவி தேங்காய் சட்னி. இதெல்லாம் வேணுமா? எல்லாத்தையும் தொள்ளாடுமா? ஆமா. ஓ என்ன பாக்குறாங்க, அங்க உள்ள பொருள் எல்லாம் எடுத்து உங்களுக்கு கீழே போட்டு அவங்க விளையாடணும். சோம்பு சிறுக டப்பாலாம். ஓ தோசை ஊத்திட்டு இருக்கேங்க. பக்கத்துல நம்ம அது மாவு, அது மாவு உங்க சட்னி. அது வந்து மதியம் சமைச்ச ரசம் சாப்பாடு. அது பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்தாங்க, அதனால வந்து நான் இங்க தங்க சொல்லியாச்சு. தங்க மாட்டேன்னு சொல்லி கிளம்புனாங்க. ரொம்ப கட்டாயம் பண்ணி அவங்க தங்க வச்சிருக்கேன். நாங்க இப்ப பாப்பா குட்டியோட விளையாண்டுட்டு இருக்காங்க வீட்டுலங்க. பாப்பா வருது பிரியா. ஐயா சாப்பிட விடுமா அவளு? அங்க பாரு ஐயாவா. எப்பா சாப்பிடுப்பா, எந்திரிப்பா. நைட் சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா தோசை ஊற்றி இருக்கோம், சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து தக்காளி சட்னி, இது வந்து பொடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதியம் வந்து சாப்பாடு, இது வந்து ரசம். ஏமா என்ன பண்றீங்க? தம்ளர் எம்டியா இருக்கு. தோசை பிரியாடா பாக்கு. சாப்பாடு வேணுங்கிறவங்க கூட சாப்பாடு சாப்பிடலாம், அதுக்காக சாப்பாடு வருது. நீங்க மெயினா கேட்டதுதான் கேட்டேன். ஆமா பாருங்க பாப்பா, அது தானே சாப்பிடுச்சு பாருங்க. அம்மா காவச்சிருங்க. அம்மா காவச்சிரு.
சாப்பிடுற பவுன அவள சாப்பிடு சாப்பிடுங்க ஐயாவோட சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடுற போன் நீ சாப்பிடுற போன் சரி அம்மளு சாப்பிடு 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 நான் சாப்பிடுவேன்.